ஷோலிங்கரில் தந்தையின் கண்ணெதிரே கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த 6 வயது குழந்தை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஷோலிங்கர் நகராட்சி 6வது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் விவேக், இவரது 6 வயது மகள் மித்ரா. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்று மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்றார். மோட்டார் சைக்கிளில் இருந்து குழந்தையை இறக்கிவிட்டு குழந்தையை வீட்டிற்குள்ளே போகும்படி கூறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தந்தையின் கண்ணெதிரிலேயே கழிவுநீர் கால்வாயின் உள்ளே குழந்தை விழுந்தாள். இதை பார்த்து பதறிப்போன தந்தை விவேக் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் உடனடியாக குழந்தையை மீட்டு ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி முடிந்தவுடன் கழிவுநீர் கால்வாய்களை மூடியிருந்தால் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டினர். இதையடுத்து அப்பகுதி கவுன்சிலர் சுரேஷ் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் கால்வாய் மீது சிமெண்ட் பலகைகள் போட்டு மூடும் பணியில் ஈடுபட்டனர். என் பேர் விவேக், ஷோலிங்கர் நகராட்சியில் 6வது வார்டில் வசிக்கிறேன், செமுத்த கிழக்கோத்தவாடியில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நகராட்சி நிர்வாகம் சார்பில் சாக்கடை அடைப்பு எடுக்கிறேன்னு அங்கங்கே பள்ளம் வெட்டி சாக்கடையை ஓட்ட பண்ணி விட்டாங்க. சாக்கடையை நாங்களுக்கு இதுவும் பண்ணல, சுத்தமாக குப்பையும் வரல, அங்கே இருக்கிற மண்ணையும் எடுக்கலை. 1 வாரம் ஆச்சு. வீட்டில் எல்லா வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. 1 வாரமாக நிர்வாகத்துக்கு முறையிடுறோம், அந்த சாக்கடை இங்கே குப்பை எடுக்கிறீங்களே, எடுக்காமல் போகிறீங்களா, பரவாயில்ல, அந்த சாக்கடையாவது மூடி வைங்க, குழந்தைங்களாம் கீழே வந்துடுவாங்க, அடிபட்டு போவாங்கன்னு சொன்னேன், கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் குழந்தை சாக்கடையில் விழுந்துட்டான், நான் தான் தூக்கிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். குழந்தைக்கு என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் உள்ள அட்மிஷன் போட்டது, எமர்ஜென்சியில் குழந்தை இருக்கா. நேற்று கூட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், நாங்கள் பண்ணுறோம்மான்னு சொல்கிறாங்க. 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் குழந்தைக்கு அடிபடுச்சு. என் குழந்தை மாதிரி எத்தனை குழந்தை அடிபட்டுருக்கான். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 தெருக்கு நடுவில் ஒரு சாக்கடையை உடச்சிட்டாங்க, ஒரு டிராக்டர் விழுந்து உடஞ்சி போச்சு. அதே இன்னும் க்ளீன் பண்ணல, 3 வருஷமாக இருக்குது. அதை ஒரு செங்கலோ கல்லோ வச்சு மூடி இப்போதைக்கு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 வாரம் ஆச்சு, என் குழந்தைக்கு அடிபட்டுருக்கு. இப்போயாவது அதை மூடுவாங்களா என்னன்னு தெரியல. நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம், இதை தயவுசெய்து மூடி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு எல்லாம் பண்ணுங்க. நிர்வாகத்துக்கிட்ட சொன்னோம், அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை.